வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதாவது இன்றைக்கி காலையில் வந்து உங்களுக்கு தெரியும், உச்சநீதிமன்றம் வந்து உயர்நீதிமன்றத்தை நாட சொல்லி ஓபிஎஸ் அவர்கள்ட்ட சொல்லிடுச்சு. ரெண்டாவது விஷயம், ஓபிஎஸ் அவர்கள் பிரதமரை சந்தித்தது, அதற்கு பிறகு ஓபிஎஸ் தரப்புக்குள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கை. இங்கே எடப்பாடி தரப்புக்கு எல்லாமே இருந்தும் இன்னும் வந்து மோடி அவர்கள் சந்திக்காதது. இன்னொரு விஷயம் வந்து, உச்சநீதிமன்றம் இன்றைக்கி வந்து இந்த இந்த கேஸை வந்து தள்ளுபடி பண்ணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க, அது நடக்காதது. இப்போதே உள்ள நடைமுறை தொடரும் அப்படிங்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னென்ன, அதை பற்றி தான் பார்க்குறோம். முதல்ல ஒரு விஷயம், நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசும்போது நம்ம சில விஷயத்தை விட்டுட்டோம். அதாவது இப்போ நம்ம விசாரித்த வரையிலும் இந்த தீர்ப்பு சாதக பாதகங்கள்னு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே உயர்நீதிமன்றம் வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து அந்த மனு போடும்போது நீதிபதி கேட்ட கேள்வி என்னென்னா, பொதுக்குழு நடத்துறதுக்கு உங்களுக்கும் விருப்பம் இவருக்கும் விருப்பம் அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல ஒப்புதல் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அது தடை போட்டாங்க. அதாவது பொதுக்குழு நடக்கலாம், எது இதெல்லாம் புதுசாக எந்த தீர்மானத்தையும் நிறைவேற்றக்கூடாது அப்படின்னு போட்டாங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது டைம் வந்து போகும்போது உயர்நீதிமன்றத்தில் வந்து இந்த பொதுக்குழுக்கு தடை விதிக்கணும்னு ஓபிஎஸ் சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி சொன்ன வாதம் எடுபட்டது. ஏன்னா அன்னைக்கு வந்து உட்கட்சி விஷயத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொன்ன வார்த்தை, அதாவது உங்கள் கட்சியில் வந்து இது பண்ணுங்க அது பண்ணுங்க நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொன்ன வார்த்தை, இது வந்து ஓபிஎஸ்க்கு ஒரு பெரிய பின்னடைவாச்சு. அதுக்கப்புறம் தெரியும் பொதுக்குழு நடந்தது, அப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்தது. இன்று உச்சநீதிமன்றம் சொன்ன விஷயங்கள் ரெண்டு மூணு அம்சங்கள் நம்ம பார்க்கணும். ஒன்று, இப்போது உள்ள நிலையே தொடரும் அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ என்ன நிலை இருக்குது, ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளராக தொடர்கிறார், எடப்பாடி பழனிசாமி இடைக்கால பொதுச் செயலாளராக தொடர்கிறார். இதுதான் இப்போ உள்ள நிலை. இதுதான் தொடரப்போகுதா? ஏன்னா இப்போதே உள்ள நிலைனா அதுதான் அர்த்தமாகுது. ஏன் நம்ம அது அர்த்தமாகுதுன்னோம்னா, சட்ட நிபுணர்கள்ட்ட பேசும்போது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து அதான் வந்து சின்னத்தையும் கொடியும் ஒதுக்கக்கூடியது. அந்த அமைப்பில் இன்னைக்கு வரைக்கும் ஒருங்கிணைப்பாளரான பன்னீர்செல்வம் தான் இன்னைக்கு வந்து அதிமுக ஒருங்கிணைப்பாளர். அது ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, அதிமுக இப்போ எலெக்ஷன் வந்தால் கையெழுத்து போடுகிற உரிமை ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு ரெண்டு பேருக்கும் தான் இருக்குது. இப்படி அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ரிசர்வ் வங்கி வந்து ஓபிஎஸ்க்கு எழுதிய கடிதம் ஒருங்கிணைப்பாளர்னு போட்டு, இப்போதுள்ள நிலையே தொடரும்னு உச்சநீதிமன்றம் அறிவித்ததுனால ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளராகவே தொடர்கிறார். இது எடப்பாடி தரப்புக்கு ஒரு சிக்கல். ரெண்டாவது விஷயம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனிமேல் நியமனங்களை செய்யக்கூடாது, இப்போதுள்ள நிலையே தொடரும் அப்படின்னா 21 நாளைக்கு நியமனங்களை எதுவும் பண்ண முடியாது. மறுபடியும் உயர்நீதிமன்றமே விசாரிக்கும்னு உச்சநீதிமன்றம் டைரக்ஷன் கொடுத்ததுன்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலான்னா, இப்போ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வருது, நம்ம வந்து ஒரு நீதிமன்றத்துக்கு போகிறோம், நீதிமன்றத்தை விசாரித்து ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க, அதை வந்து நம்ம உச்சநீதிமன்றத்துக்கு மறுபடியும் போகிறோம். உச்சநீதிமன்றம் வந்து உயர்நீதிமன்றம் சொன்னது ரைட்டு தான், அதனால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன் அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு இழப்பு. ஓபிஎஸ் தரப்பு அப்படி ஒரு வேலை சொல்லுங்கள், ஓபிஎஸ் தரப்புக்கு பெரும் பின்னடைவு. இவங்க டக்கு டக்கு டக்குன்னு அப்படி அதான் எதிர்பார்த்தாங்க. இவங்க வேகமாக நியமனங்கள்லாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் சில விஷயம் பண்ணியிருப்பாங்க. பொதுச் செயலாளருக்கு ஒரு எலெக்ஷன் வச்சு ஒற்றை தலைமையாக எடப்பாடி பழனிசாமி வருவதற்கான வாய்ப்பு எல்லாம் இருந்தது. ஆனால் டெல்லியில் இருக்கக்கூடிய தகவல்கள்லாம் வச்சு நம்ம சொல்லும்போது என்ன சொன்னோம் ஏற்கனவே பதிவில், பன்னீர்செல்வம் அவர்கள் போட்ட விஷயத்தை இவ்வளோ விரைவாக உச்சநீதிமன்றம் எடுத்துக்கிட்டது ஓபிஎஸ்க்கு ஒரு பெரிய ஆறுதல். இன்னொன்று, இன்றைக்கி கொடுத்த தீர்ப்பில் இப்போதைய நிலையே தொடரலாம், உயர்நீதிமன்றம் இதை வந்து மறுபடியும் நீங்கள் விசாரிங்கன்னு சொன்னதுனால என்னென்னா, உட்கட்சி பிரச்சனையெல்லாம் நீதிமன்றம் தலையிடலாம்னு உச்சநீதிமன்றம் கைடன்ஸ் கொடுத்ததாக நிறைய பேர் சொல்கிறாங்க. இல்லைன்னா வந்து உச்சநீதிமன்றம் ஏன் உயர்நீதிமன்றமே மறுபடியும் இந்த விஷயத்தை வந்து விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய காரணம் என்ன? ஏன்னா உயர்நீதிமன்றத்தை ஏற்கனவே விசாரிச்சிருச்சேன், அதையும் மீறி தானே உச்சநீதிமன்றத்துக்கே அவர் போகிறாரு. மறுபடியும் உயர்நீதிமன்றத்துக்கே டைரக்ஷன் உச்சநீதிமன்றம் கொடுக்குதுன்னா உயர்நீதிமன்றம் இன்னும் இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக விசாரிக்கும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, உயர்நீதிமன்றம் வந்து கேட்ட கேள்விகள், ஓபிஎஸ் அவர்கள் வந்து பொதுக்குழு நடக்கிற இடத்துக்கு போகாமல் ஏன் வந்து ஆஃபீஸ்க்கு போனார், ஏன் இவ்வளோ பிரச்சனை நடந்தது, ஏன் வந்து அவர் வந்து பொதுக்குழுக்கு போகலை, இல்லை அப்படிங்கிற மாதிரி சில கேள்விலாம் கேட்கும்போது நிறைய பேர் கூட கேட்டாங்க, என்னங்க நீதிமன்றம்லாம் இப்படி கேட்கலாம், ஏன்னா அவர் வந்து ஒருங்கிணைப்பாளர், அவரோட ஆஃபீஸ்க்கு அவர் போகிறாரு, ஏன் இவ்வளோ கேள்விகளை நீதிமன்றம் கேட்குறாங்க அப்படின்லாம் கேட்டாங்க. இப்போ அதுக்கு ஒரு விடை கிடைச்சதா ஓபிஎஸ் தரப்புலேருந்து சொல்கிறாங்க.
இன்னைக்கு வந்த தீர்ப்பு பிரகாரம், தீர்ப்பு அப்படின்னா உயர்நீதிமன்றத்துக்கு கைடன்ஸ் கொடுத்தது, இது வந்து ஒரு எங்களுக்கு நல்ல விஷயம் அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பு இன்னமும் சொல்கிறாங்க. அடுத்து வைத்திலிங்கம் அவர்கள் பேசிய வார்த்தை, அப்புறம் ஓபிஎஸ் அவர்கள் எப்பயும் போல பேசிய வார்த்தை பிரைம் மினிஸ்டர் சந்தித்ததுக்கப்புறம், இது எல்லாத்தையும் விட குறிப்பிடத்தக்கது ஓபிஎஸ்க்கு நேரம் கொடுத்த பிரதமர், அதுதான் இங்கே முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம். அதுதான் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் நினைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தரப்பில் நிறைய பேர் பேசும்போது கூட இது வந்து ஏன் ஓபிஎஸ் அவர் பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இன்னொன்று, எதிர்த்து இவங்களால் பேச முடியல, மோடி அவர்களை இல்லை ஓபிஎஸ் பக்கம் சாயிற மாதிரி இருக்குது, அதனால் நாங்கள் 66 எம்எல்ஏக்களும் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஒன்று பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இல்லை. அனுசரித்து போக வேண்டும் அப்படிங்கிற குரல் தான் எடப்பாடி தரப்பில் அதிகமாக ஒழிக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த 21 நடக்கக்கூடிய விஷயத்தில் என்ன வேணால் நடக்கலாம் பொழுது, ஏன்னா இங்கேருந்து சில பேர் அங்கே வாங்கலாம், ஏன்னா எடப்பாடி தரப்பில் இருக்க நிறைய பேருக்கு வந்து போஸ்டிங் கொடுக்கல, இன்னும் நிறைய பதவிகள் கிடைக்கல, அங்கேயே நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திக்கக்கூடிய நிலைமையில் தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி இருக்கார். இது வந்து நிறைய பேர் பேசுகிற வார்த்தையை வச்சே நம்மளால் சொல்ல முடியும். இன்னொன்று, முதல்ல வந்து ஓபிஎஸ் வந்து அந்த பொதுக்குழு விட்டு நீக்கப்படும் போது அவர் சாதாரணமாக தான் இருந்தார். மெல்ல மெல்ல அந்த அவர் அந்த கட்சி ஆஃபீஸில் பிரச்சனையாகட்டும், அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றமாகட்டும் உயர்நீதிமன்றமாகட்டும், அப்புறம் வந்து ரவீந்திரநாத்தை நீக்கணும்னு சொல்லி சபாநாயகர் நீக்காத விஷயமாகட்டும், இன்னும் அப்பாவு இதை பற்றியும் அதை பற்றி நடவடிக்கையே எடுக்காமல் அதை பற்றி கருத்தே சொல்லாமல் இருக்கிறதாகட்டும், இதெல்லாம் ஓபிஎஸ்க்கு ஒரு பலம். நாட்கள் கூட கூட எடப்பாடி பழனிசாமியால் இந்தளவுக்கு கண்ட்ரோலில் வச்சுக்க முடியாது அப்படின்னு ஓபிஎஸ் திடமாக நம்புகிறார். எல்லாத்தையும் தாண்டி பாஜக என்ன நினைக்குது அப்படின்னு வெளிப்படையாக நம்ம பார்க்கும்போது, கண்டிப்பாக இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேரையும் இப்படி தான் வச்சுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் கூடுதலாக ஓபிஎஸ்க்கு தான் ஃபேவராக இருக்க முடியும். வெளியிலேருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு அப்படி தான் தெரியுது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை வளர்க்குறது, அவரை முதலமைச்சராக்கிறது வந்து மோடி அவர்களுக்கு வேலை இல்லையே. நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளோ ஜெயிக்க போகிறோம்? இப்போ பிஜேபியில் வந்து நிறைய பேர்கிட்ட பேசும்போது, என்னதான் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒற்றை தலைமை ஆகிட்டு இருக்காருங்கிறத அவங்க ஒத்துக்கிட்டா கூட, இன்னொரு விஷயம், எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் ரெண்டு பேரும் நின்று போன உள்ளாட்சி தேர்தலில் தோத்தோம், நாடாளுமன்ற தேர்தலில் தோத்தோம், சட்டமன்றத்தில் தோத்தோம், இப்போ ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தாங்கன்னா அந்த வாக்குகள் பிரியாதா? ஏற்கனவே வட மாநிலத்திலலாம் ஓரளவுக்கு காங்கிரஸ் வந்து சில இடத்துலலாம் வந்து வரக்கூடிய சூழ்நிலையில், தென்னிந்தியாவில் குறிப்பாக குறைஞ்சது தமிழ்நாட்டில் ஒரு 7 எம்எல்ஏவாதுன்னா அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார், 20-25, அது கூட வேணாம், 7 எம்பிகளாவது ஜெயிக்க வேண்டுங்கிறது பிஜேபியோட பிளான். அதுக்காக இப்போவே ஒரு 6 தொகுதியை குறி வச்சு அன்றைக்கி மோடி அவர்கள் கூட எந்தெந்த தொகுதியில் யார் யார் நிற்க போகிறாங்கிற லிஸ்ட்டு இப்போவே எடுத்துருங்க அப்படிங்கிற அளவுக்குலாம் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. எப்பயுமே பாஜகவை பொறுத்த வரைக்கும் தெரியும், ஒரு தேர்தல் அப்படின்னா அவங்க ரொம்ப ப்ராப்பராக, ஏன்னா குஜராத்துக்கு எப்பயோ ஆரம்பிச்சிட்டாங்க தேர்தல் பிரச்சாரம், இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க எந்த அளவுக்கு சிஸ்டமேட்டிக்காக பண்ணுவாங்க தெரியும். அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் இன்றைக்கி அதிமுகவுக்கு வாக்கு வங்கி எவ்வளவு, எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஸும் தனித்தனியாக நின்னா என்னாகும், சசிகலா சேர்ந்தால் என்னாகும், டிடி விஜயநகரன் அமைதியாக இருக்கார் அவரையும் உள்ளே சேர்த்தா என்னாகும், இப்படி எல்லா விஷயங்களையும் கணக்கில் பிஜேபி கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளும், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. இன்றைக்கி அந்த வழங்கிய தீர்ப்பு வந்து வெளியிலிருந்து பார்க்குற நிறைய பேர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கிறது போல தெரிஞ்சாலும், இன்றைக்கி வழங்கிய தீர்ப்பு ஓபிஎஸ்க்கு தான் சற்று ஆறுதல் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு. ஒருவேளை தள்ளுபடி பண்ணியிருந்தால் அதை நிலைமையே வேறு மாதிரி போயிருக்கும். இருந்தபோதும் ஓபிஎஸ் தரப்பிட்ட கேட்கும்போது, என்ன தள்ளுபடி எப்படி பண்ணாலுங்க தேர்தல் ஆணையம் தான் இதற்கான முடிவு சொல்லணும், தேர்தல் ஆணையம் உடனே முடிவுக்கு அறிவிப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கும்போது, இன்னும் 2 எலெக்ஷனில் இருக்குது, தேர்தல் ஆணையம் இதற்கு முந்தைய சில விஷயங்கள்லாம் பார்த்தா என்ன நடந்தது, யார் சொன்னால் தேர்தல் ஆணையம் சில விஷயங்கள் பண்ணுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஒருவேளை ஓபிஎஸ்கே கொடியும் சின்னத்தையும் கொடுத்துட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நல்லா கண்டிப்பாக ஓபிஎஸ் ஒரு கணக்கு போடுறாரு. இது எல்லாத்தையும் தாண்டி ஓபிஎஸ் தரப்பில் இன்னொன்று சொல்கிறாங்க, 21 இந்த உயர்நீதிமன்றத்தில் இந்த கேஸ் வரப்போகுது, 21 முடிவு சொல்லியிருக்காங்க. இப்போ ஓபிஎஸ் தரப்பு அன்னைக்கு பொதுக்குழு நடந்த வீடியோ ஆதாரத்தை காமிக்க போகுது. நல்லா உங்களுக்கு தெரியும், அந்த வீடியோ ஆதாரத்தில் நிறைய சேனல்லாம் கூட பார்த்தோம், நிறைய பேர் கையெழுத்தே போட உள்ளே போனாங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு வேண்டிப்பட்டவங்க சொந்தக்காரங்களாம் உள்ளே இருந்தாங்க, அந்த வீடியோ ஆதாரம்லாம் எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பு தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ ஆதாரங்களையும் வச்சு அன்னைக்கு என்ன நடந்தது, ஏற்கனவே பைலாவை மீறி எப்படி இவங்க பொதுக்குழு நடத்துனாங்கன்னு ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் ஆரம்பிக்க போகிறாங்க. இது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்ங்கிறத விட, டைம் ஆக 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 இந்த கட்சி சீர்குலைஞ்சிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகங்கிறத தாண்டி ஒற்றை தலைமையாக உருவெடுக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் இறங்கு முகம். ஏன்னா சீக்கிரம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு டக்குன்னு ஆயினும்னு அவர் நினைச்சார். இன்னும் 21 எதுவுமே பண்ணாமல் 21 அப்புறம் கால்ஃபர் பண்ணி பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒரு போஸ்ட்டுக்கு வந்து ஒற்றை தலைமை ஆகிறதுக்கு காலக்கெடுலாம் இருக்குல்ல, அந்த காலக்கெடு வரைக்கும் பொறுத்திருக்கணும், அதுக்குள்ளே உச்சநீதிமன்றம் இருக்குது, மறுபடியும் இன்னும் மேல்முறையீட்டு இருக்குது, இப்படி எவ்வளவோ இருக்குது, எல்லாத்தையும் தாண்டி வெற்றி பெறுவது அப்படிங்கிறது எளிதல்ல.
இந்த வீடியோ போகிறதுக்கு முக்கிய காரணமே இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை பற்றி நம்ம நிறைய பேர்கிட்ட விசாரிக்காமல் நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிறனால தான் போடுறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.